ஆ ஹலோ வணக்கம். உனக்கே சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு, மிக்க ஆதரவு கொடுத்ததுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்க. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வந்து விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கு பக்கத்தில் இருக்க நெகனல்பட்டின்ற ஒரு ஊருக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து அடுக்காம்பாறைன்ற ஒரு மலை இருக்குது. இந்த மலையில் வந்து சமணப்படுக்கை இந்த கல்வெட்டு இருக்குன்னு நினச்சி போயிட்டுருக்கோம். அங்கே என்ன இருக்குன்னு காட்டுறோம். ஆனால் இங்கேனூர் வித்தியாசம்னா பாறையவே வந்து அப்படியே அடுக்கி வச்ச மாதிரி இருக்குது. அது எந்த மாதிரி இருக்குன்னு காட்டுறேன். வாங்க பார்ப்போம், வீடியோக்குள்ளே போவோம். சப்ஸ்கிரைப் பண்ணாங்க நம்ம சேனல், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ரோட்ல இருந்து காட்டுப்பாதை ஒரு வண்டி பாதை மாதிரி தான் வருது மலைக்கு போறதுக்கு. அப்படியே வந்து இந்த வழியில ஒரு சின்ன பாறை வழியில தான் இந்த பாதை காட்டுக்குள்ளதான் போக வேண்டிய இருக்கு. அடுக்காம்பாறை இங்க ஒரு தமிழ் எழுத்துக்கள் இருக்கு. இங்க ஒரு சமண படுக்கை இருக்கு. இந்த சமண படுக்கையில வந்து பள்ளியா வச்சு நடத்திருக்காங்க. இதில் மேலே பார்த்தா அந்த படம் வரைஞ்சிருக்காங்க. இது நம்ம ஆளுக வரைஞ்சது, நம்ம இவங்க வரைஞ்சதில் அழிச்சால் அழியாது. அதாவது முன்னாடி பல்லவ காலத்துக்கு முன்னாடி மிருகங்களோட கொழுப்பையும் கொழுப்பை வந்து மிருகங்களோட மண்டை ஓட்டில் வச்சு காய்ச்சிருவாங்களாம். காய்ச்சி அந்த கொழுப்பை வச்சு வரையப்பட்ட படமாக இது. மொழி உருவாகும் போது, வார்த்தைகள் உருவாகும் போது இது எழுதப்பட்டது அப்படின்றாங்க. இது கிட்டத்தட்ட மொழி உருவாகிறதுக்கு முன்னாடி கண்டுபிடிக்க வரையப்பட்டதுன்றாங்க. இப்போ தான் 94 இந்த கல்வெட்டையும் இந்த படத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு சமண படுக்கையிலும் காற்று நல்லா வருது. இப்படி கீழேருந்து மேலே படமாக வரைஞ்சிருக்காங்க. அந்த மொழியை வந்து எழுதியிருக்காங்க அவங்க. இது நம்ம அடுக்கி வச்சிருந்தா கூட இந்த அளவுக்கு அடுக்கி வச்சிருக்க மாட்டாங்க. அதனால அது பேர் வந்து அடுக்குப்பாறை அப்படிங்கிறது. அங்கே ஒரு பெரிய தேன்றாடு இருக்கு. யாரும் தொட முடியாத இடம்னு சொல்லி அங்கே போய் தேன்றாடு கட்டியிருக்கு. அப்படியே ஒவ்வொரு பாறையாக எடுத்து அடுக்கி வச்ச மாதிரி இருக்குங்க. நம்ம அடுக்குனா கூட அந்த அளவுக்கு கரெக்டாக அடுக்க முடியாது. ஆடாமல் அப்படியே சூப்பராக அடுக்கியிருக்கு. இப்படி ஒரு இடத்துல பல நூற்று ஆண்டு காலத்துக்கு முன்னாடி இருக்க கல்வெட்டுகளும் சமண படுக்கையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இடமும் அமைதியான இடமா, திருப்தியான இடமா இருக்குது. அமைதிக்காக வரவங்க வந்து வந்திருக்கலாம். இடம் நல்லாயிருக்கு. வாங்க, நீங்களும் வாங்க, வந்து பாருங்கள்.